Kashta Nivarana Govinda,
Govinda Hari Govinda Govinda Nandana Govinda Govinda Hari Govinda Govinda Ramana Govinda Vajramakuta Dhara Govinda Varahamurti Di Govinda Gopi Janalola Govinda Govardhano Dhara Govinda Dasaradhanandana Govinda Dasamukhamardhana Govinda Pakshivahana Govinda Pandava Priyane Govinda Govinda Hari Govinda Gokulanandana Govinda Govinda Hari Govinda Venkataramana Govinda Matsyakurna Govinda Madhusudana Hari Govinda Hari Govinda Venkataramana Govinda Sita Nayaka Govinda Sita Paripalaka Govinda Paritra Jana Poshaka Govinda Dharma Sosthapaka Govinda Anatha Rakshaka Govinda Apat Bandhava Govinda Saranagata Asana Govinda Karuna Sagara Govinda Govinda Hari Govinda Gokulanandana Govinda Govinda Hari Govinda Venkataramana Govinda 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 Kamala Dalaksha Govinda Harita Phalaka Govinda Avarinasaka Govinda Ayurare Govinda Sri Mukta Govinda1962 ல வைத்தியமாலா பாண்டி வந்தது அப்ப உச்சாக்கரம் இல்லாத பிரச்சனை வச்சு
1960 சைனா இந்தியா வார் ஆகிந்து என்னைக்கு பிரதிஷ்டம் பண்ணாலும் அன்றைக்கு சீஸ் ஃபயர் டிக்ளேர் பண்ணாங்க. அதனால் தாயார் பேர் ராஜலட்சுமின்னு பேர். ஃபஸ்ட்டு கர்ப்பகிரகம் ஒன்றுதானது. அப்புறம் அக்கண்ணமாதன டைமில் கோல்கொண்ட ஆக்சிடென்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அந்த ஆர்ச்சஸ் மீன் பார்க்கலாம் உள்ள அது கட்டினான். பத்ராச்சலம் பீரியடில் அந்த ஆஸ்தானம் மட்டும் பண்ணிட்டான். வெளியில் ரெண்டு ப்ராக்காக எங்கள் தாத்தா வாழ்ந்தேன். இங்கே மெயின் என்ன, நான் 11 பிரக்ஷம் பண்ணோம், அவங்க கோரிக்கைலாம் தீரிடும், அப்புறம் 28 பிரக்ஷம். 11 பிரக்ஷம் எப்படி வந்து என்ன, 11 பிரக்ஷம் 1983 ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே அப்போ அஞ்சியா லேபர் மினிஸ்டர் கட்சிக்கு வந்தேன். அப்போ அவருக்கு இங்கே வந்துட்டு வந்த உடனே ரோடு போட வச்சேன். அப்போ ரோடில் பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. வாரத்துக்கு ஒரு பஸ் ரெண்டு பஸ் தான் வந்தது. எங்கள் அப்பா போய் 1 ரூபாய் 2 ரூபாய் கலெக்ட் பண்ணி அந்த கோல் நடத்திருந்தான் அந்த காலத்தில். ஆமாம், உள்ளே இருக்கிறாங்க நடத்திருந்தான். அந்த அதே மாதிரி பரிஸ்தி. அவர் என்ன சொன்னோன்னே, எந்த டெம்பிள் டெவலப்மெண்ட்டுக்கான கூட தண்ணி ஓடும், தண்ணி இல்லாத டெவலப் ஆகாது சொல்லி. சரி, நான் அவர் என்ன பண்ணேன்னு, கவர்மெண்ட்லேருந்து 4 போர் போகிற வச்சேன். ஆனால் ஒரு போரில் கூட ஒரு ட்ராப் தண்ணி வரல. ஏறி 3 இந்த தேவாலயத்துக்கு 3 சைடு ஏறி 1 சைடு ரோடு. சரி, நாங்கள் 1983 ஒரு லட்சுமிநாராயண் கோல் ஒருத்தர் வந்து பக்தர். உங்களுக்கு என்ன வேணும் இந்த கோவில் கட்டு கேட்டேன். நான் சொன்னேன், இந்த கோவில் கட்டு எங்களுக்கு தண்ணி தான் வேணும், தண்ணி இருந்தால் தான் டெவலப் ஆகும், இந்த கோவிலான தண்ணி இல்லாமல் டெவலப் ஆகாதுன்னு சொன்னேன். சரி, நான் அவர் என்ன பண்ணாருன்னு போட சொன்னேன். போட சொன்னேன், நாங்கள் போர்க்கான கூட்டம் போட்டு சொன்னேன், இதே மாதிரி போர் போடணும், ஓட்டர் டிவான் 30 ஃபீட்டில் இருக்குன்னா. சரி, எனக்கு 3000 ரூபாய் தாங்க சார், நான் வரேன் சொன்னேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், இதே மாதிரி 3000 ரூபாய் கேட்குறாருன்னு சொன்னேன். இல்லை இல்லை, நான் 1500 ரூபாய் கொடுக்குறேன் சொன்னேன். அது பரவாயில்ல, நீங்கள் நான் 1500 ரூபாய் போடுறேன், ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் நீங்கள் வந்தாக்கா நான் போர் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லாட்டி இந்த டீல் கேன்சல் பண்ணுறேன். சரி, நம்ம 3 பிரதர்ஸ் வந்தால் போர் ஸ்டார்ட் ஆச்சு. 5 ஃபீட் போச்சு, 10 ஃபீட் போச்சு, 20 ஃபீட் போச்சு, 30 ஃபீட் போச்சு, 40 ஃபீட் போச்சு, 50 ஃபீட் கம்ப்ளீட் ராக் வந்துருக்கேன். நாங்கள் வந்து இங்கே உட்காந்தோம். இதே மாதிரி தண்ணி வரலையேன்ட்டு நான் சொன்னேன், ரேக்ஷன் பண்ணால் தண்ணி வருமா, எங்கள் வாங்க ரேக்ஷன் பண்ணலாம். ரேக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். எப்போ 11 ஃபீட் ட்ரெயின் பண்ணமோ ஒரு சின்ன பையன் ஓடினா, சுவாமி சுவாமி தண்ணி வர தண்ணி வருது. எனக்கு பயம், எங்கே தண்ணி குறைச்சலாகிடும்ட்டோம். நான் இப்போ என்ன பண்ணேன்னு, போர்க்கான கூட 101 ஃபீட் கொடுங்க, அது வரைக்கும் நான் பிரதட்சம் பண்ணிடாக்க இருக்கேன். 108 பிரதட்சணம் மட்டுமே போர் சவுண்டாக ஸ்டாப் ஆகி போச்சு. நான் அங்கே போனேன், என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இதே மாதிரி ரிக்கு ஸ்டக்கப் ஆகி போச்சு, ரிக்கு வெளியில் வந்தால் தான் தண்ணி இல்லாட்டி இல்லாமல் சொன்னேன். சரி, நான் என்ன பண்ணேன்னு, நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணி பாருங்க வந்துருமா. இப்படி 2 ஃபீட் போட்டாலும் இல்லையோ, டக்குன்னு போட்டால் மேலே வந்துடும். அப்போ என்ன சொன்னேன், என்கிட்ட வந்து, சார் நீங்கள் 101 ஃபீட் போட சொன்னோம், நான் 100 ஃபீட் தான் போட்டேன், அதனால் இந்த ரிக்கு வெளியில் வரல. இப்போ நான் 102 ஃபீட் போட்டேன், அதனால் 1 ஃபீட் பைசா வச்சு. அப்போலேருந்தான் 11 பிரச்சனை 108 பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 1999 வரைக்கும் இந்த குறைச்சலாக ரொம்ப குறைச்சல தான், ஒரு 108 பிரச்சனை கூட. 1998 நான் ஹிந்துஸ்தான் லிவர் சவார் பண்ணிட்டேன். அது ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்தேன். எங்கள் அம்மா போயிட்டா, அப்போ எங்கள் அப்பா கோவில் பார்த்துட்டு வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருப்பான். உட்காந்து சொல்லுவாள், இதே மாதிரி எனக்கு விசா வரணும், எனக்கு இந்த பையனோட கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஐஐடி சீட் கிடைக்கணும், எனக்கு ராமையால சீட் கிடைக்கணும், தனியாக வாழ்க்கை எனக்கு சரியான தெரியாதுல்ல சொல்லுவான். அவளை அக்கா தைச்சிட்டு அர்ச்சனை பட்டு திரும்ப வந்துடுறேன், இதை எடுத்துன்னு போங்க, உனக்கு கட்டாயம் விசா கிடைக்கும், போயிட்டு போயிட்டு வாங்க சொல்லுவேன். அப்போ எனக்கு பைசா தருவாங்க, அந்த பைசாலாம் அவளை கொடுத்துருவோம் வாபஸ், உங்கள் பைசா வேண்டாம், நீங்கள் சம்பாதிச்சப்போ பார்க்கலாம். அப்போ போயிட்டு வந்தவுடனே சுவாமி எனக்கு வீசா வந்துருத்தோ என்று சந்தோஷமாக சொல்லிட்டு 108 பிரச்சனை ஆகுவான். அப்போ டார்கெட்டுன்னு ஒரு மேரேஜ் மேரேஜ்னு வந்து அப்போ வந்தான். என்ன விசேஷம்னு கேட்டான். என்னென்ன, இந்த கோவிலுக்கு வந்த வாழ்க்கெல்லாம் வீசா கிடைக்கும், எந்த வேலைன்னா அந்த ஆயுதம், அதனால தான் வீசா கிடைக்கிறது, அதனால தான் பேர் பேர் வீசா பாலாஜி, வீசா கார்டன் பாலாஜி. அப்போலேருந்தான் இது டெவலப் ஆகி இது பரிஷ் ஆகி போச்சு. 2001 நாங்கள் ஹுண்டி கூட எடுத்துட்டோம், இண்டோமெஸ்ட் அப்படி இந்த மெயின் என்னென்ன, இந்த கோவிலுக்கு பெரிய சின்ன பசங்க பெரியவாள் ஆகிடுவான், வேறு கோவில் பெரியவாள் சின்ன பசங்க ஆகிடுவாங்க.